வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகஸ் அகாடமி. உலக வரலாற்றில் தமிழர்கள் தலை சிறந்தவர்களாக விளங்கினர் என்பதற்கு பாணி தொழில்நுட்பமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆம், உலக வரலாற்றை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம் என இருவேறு பகுதியாக ஆய்வாளர்கள் பகுக்கின்றனர். அதில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது மக்கள் எழுத்தறிவு பெறாத காலம் என்றும், வரலாற்று காலம் என்பது மக்கள் எழுத்தறிவு பெற்ற காலம் என்றும் வர்ணனை செய்கின்றனர் ஆய்வாளர்கள். சிறப்பு என்னவென்றால், வரலாற்று முற்பட்ட காலத்தில் பானைகள் உருவாக்கப்பட்டதோடு அதில் எழுத்துக்களும் குறியீடுகளும் கீறல்களும் காணப்பட்ட சில பகுதிகளில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது. இத்தாலியின் பைசா பல்கலைக்கழக புவி அறிவியல் ஆய்வில் கீழடியில் கிடைத்த மட்பாண்டங்கள் கிமு 6 முதல் கிமு 2 வரையிலானது என்ற ஆய்வை முன்னிறுத்தியது. இரும்பு காலத்திற்கு துவக்கத்தில் வட இந்தியாவில் மத்திய இந்தியாவில் தோன்றிய நாகரிகமாக உத்தரப்பிரதேசம், பீகார், வங்காளம் போன்ற பகுதிகளில் மட்பாண்டக்கலை மிக சிறப்பாக செழித்திருந்தது. நாட்டின் 16 மகாஜனபதங்களின் அரசுகளில் தோன்றியது. குறிப்பை தாண்டி பழந்தமிழகத்தில் 1100 டிகிரி சென்டிகிரேட் அளவு வெப்பப்படுத்தி ஒரு மட்பாண்டத்தை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கீழடியே மிகச்சிறந்த சான்றாக உணர்த்தியிருக்கிறது. இப்போ சிவப்பு நிறத்தில் நானோ தொழில்நுட்ப முறையில் உருவாக்கப்பட்டது என்று நேச்சர் சயின்டிஃபிக் ரிப்போர்ட் நமக்கு கொடுக்கிறது. இதனுடைய உட்புறம் கருப்பு பூச்சில் காணப்படுகிறது. உட்புறம் வளவளப்பு குறையாமலும் சிதையாமலும் இருந்ததற்கு கார்பன் நானோ குழாய்கள் முறைகளே காரணம் என்றும் ஆய்வாளர்கள் சுட்டுகின்றனர். மட்பாண்ட கலையோடு எழுத்துக்கலையும் வளர்ந்த ஒரு நாகரிக சமூகமாக பழந்தமிழகம் திகழ்ந்திருக்கிறது என்பதை வரலாற்று வழி தெளிவாக அறிய முடிகிறது. இப்படியில் பானை என்பது மண்ணால் செய்யப்படும் ஒரு வகை கொள்கலனாகும். இதனை குயத்தொழில் என்றும் அழைக்கின்றனர். இக்காலத்தில் வேட்கோ, களஞ்சிக்கோ, புயவர், வேளாளர் என்றும் மக்கள் அழைத்தனர். இப்படியில் களிமண், தகுந்த வெப்பம், நேரம் ஆகியவற்றை சரிபார்த்தே இந்த பொருட்களை உருவாக்கியிருந்த குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. களிமண் அதனுடன் நீரூற்றி சுமார் ஒரு நாள் ஊற வைத்து மணல், சாம்பல், பனை வெல்லம், உப்பு, கடுக்காய் சேர்த்து கெட்டி பசையாக உருவாக்கி வீசிய செயல்முறையில் பசையை ஒரு சுழல் மேதையின் நடுவில் சக்கர தலைப்பகுதியில் வைத்து கொம்பின் மூலம் தேவைக்கேற்ப சுழற்றுவார்கள். சுழல சுழல திடக்கோலம் அழுத்தப்பட்டு பிதுக்கப்பட்டு மென்மையாக மேல் நோக்கியும் வெளிநோக்கியும் இழுக்கப்பட்டு ஒரு வெற்றிடப்பானையாக வடிவமைக்கப்படுகிறது. பிறகு துளையுடன் கூடிய பானையை உயர்த்தி பலகை கொண்டு தட்டி பெரிதாக்கி துளையை மூடும்படி செய்வர். பிறகு சூளையில் வைத்து உயர் வெப்பநிலைக்கு ஏற்றி பானை உருவாக்கப்படுகிறது. மட்பாண்ட தொழிலின் பயன்பாடாக நீரை சுத்திகரித்தல், உடலை குளிரூட்டல், உணவு அதீத சுவை, பிஹெச் அளவை பராமரித்தல், இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்றவை கிடைக்கச் செய்தல், எண்ணெய் குறைவாக இருப்பதனால் இதயம் வலுப்பெறுகிறது, நோய்களும் தீருகிறது என்கிற அறிவியலும் செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. விட்டமின் தாது குளுக்கோஸின் அளவை பராமரித்தலும் டெஸ்டோஸ்டோன் அளவை சமன் செய்து உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உருவாக்கும் திருவை வகைகளாக குண்டுமுனை திருவை, கூம்பு, குழி திருவை ஆகியவை காணப்படுகின்றன. அடிப்படையில் சக்கரம் அடிப்பகுதி கோழி குண்டு போன்று காணப்படுகிறது. அதில் படியும் அளவிற்கு ஒரு குழி குண்ட பீடம் உள்ளது. இதை கோல் குண்டு சுற்றும் போது நேராக இருக்கும், வேகம் நின்றதும் சாய்ந்துவிடும். இவ்வாறாக பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை தமிழர்கள் கையாண்டனர் என்பதை நாம் அறிய முடிகிறது. வெண் கனிமங்களாக வெண்களிமண் அல்லது கயோனினைட் என்று குறிப்பிடப்படுகிற 40% அலுமினிய ஆக்சைடு, 46% சிலிக்கான் ஆக்சைடு, 14% நீர் கலந்த ஒரு கலவையாக இந்த களிமண் கனிமங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற குறிப்புகளும் காணப்படுகின்றன. களிமண்களை ஆராய்ச்சி செய்து அதனை இரண்டு வகையாக பாகுபடுத்தி முதல் நிலை, இரண்டாம் நிலை என்று குறிப்பிடுகின்றனர். முதல் நிலையாக வண்டல் படிவு இல்லாதது, கனமும் அடர்த்தியும் தூய்மையும் மிகுந்ததாக காணப்படுகிறது. இரண்டாம் நிலையாக லேசான வண்டல் படிவும் நுண்ணியதாகவும் லேசானதாகவும் காணப்படுகிற மண் படிவங்களை ஆய்வு செய்து கண்டெடுத்து மட்பாண்ட கலையை உருவாக்கிய குறிப்புகள் பல எங்கும் காணப்படுகிறது. இதில் தாவரப் பொருட்களில் கார்பன் சார்ந்த சேர்மம் உள்ளதை கண்டறிந்து நானோ கார்பன் தொழில்நுட்ப முறையில் மட்பாண்ட கலையில் குறியீடுகளை, ஓவியங்களை, கீறல்களை மட்பாண்டத்தில் எழுதிய குறிப்புகள் காணப்படுகிறது. மட்பாண்டங்களில் தங்கள் பெயர்களை எழுதுகிற வழக்கத்தை உடையவர்களாக பல தமிழர்கள் விளங்கியிருக்கின்றனர்.
திருச்செநல்லூர், கொடுமணல், கீழடி போன்ற பகுதிகளில் தமிழ் பிராமி எழுத்தும் குறியீடுகளும் காணப்படுகின்றன. கொடுமணல், கோட்டமங்கலம், அழகன்குளம், திருநருங்குன்றை, பரிக்கல் நத்தம், ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் மட்பாண்டத்தில் எழுத்துக்களை குறியீடுகளை எழுதுகிற வழக்கத்தை கொண்டவர்களாக தமிழர்கள் விளங்கிய செய்திகளை காண முடிகிறது. குறிப்பாக தென்னிந்தியா குறியீடுகளில் 75% தமிழகத்தில் காணப்படுவதும் எழுத்து ஓவியம் போலவும் மரங்கள், விலங்குகள், சூரியன் போன்ற உருவங்களும், ஏணி வடிவம், நட்சத்திர வடிவம், சூலம், முக்கோணம் போன்ற 15 குறியீடுகளை கொண்ட மட்பாண்ட கலை நமது தின்கலையாக காணப்படுவது கலையோடு எழுத்துக்களையும் வளர்ந்த உணர்த்தி செல்கிறது. எழுத்துக்கள் வலது பக்கம் தொடங்கி இடது பக்கம் எழுதப்பட்ட விவரம் பானை ஓட்டில் இருந்த கீரல் எழுத்திலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. கொடுமணல், கீழடி, கோட்டமங்கலம், அழகன்குளம், திருநருங்குன்றை, பரிக்கல் நத்தம், ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் காணப்படுகிற குறியீடுகளோடு சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படுகிற எழுத்து குறியீடுகளோடு ஒத்துப்போகிற ஒரு பெரும் கருத்தும் தமிழர்கள் இந்தியாவெங்கும் பறந்து விரிந்திருந்தனர் என்பதற்கான சான்றாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக நீருக்கும் பாலுக்கும் என தொடங்கி தனித்தனி மட்பாண்டங்களை உருவாக்கிய சமூகம், பல்வேறு வகையான மட்பாண்ட பொருட்களை உருவாக்கிய சமூகம், மக்கள் இறந்த பின்னர் புதைக்கும் வழக்கம் கொண்டிருந்ததையும் அதற்கு மிகப்பெரிய மட்பாண்ட தாளிகளை உருவாக்கியது என்பதும் நாகரிகத்தின் உச்சமே எனலாம். நன்றி.